ஜெய ஜெயசங்கர ஹரஹரசங்கர. அத்தர்வண வக்ரதுண்ட கணபதி. சமீபத்தில் இந்த மந்திரத்தை நான் வந்து நம்மளோட சேனலில் போட்டிருக்கேன். எல்லாரும் அதை கேட்டு பலன் பெறணும் அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லி குருநாதரையும் அம்பாலையும் பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுறேன். அமோகமாக இருங்கோ, க்ஷேமமாக இருங்கோ, சௌக்கியமாக இருங்கோ. சில பேர் என்கிட்ட கேட்குறேன், சுவாமி இந்த அத்தர்வண வக்ரதுண்ட கணபதியோடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன, அவர் வழிபடுறதுனால என்ன நன்மைகள் அப்படின்னு நிறைய பேர் நேர்முகமாகவும் என்கிட்ட தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டிருக்கீங்க. அதாவது இன்றைக்கி வந்து இந்த மனோ விஷயம் அப்படிங்கிறதுல சில பேர் வந்து தவறாக பயன்படுத்துகிறார், தவறாக பிரயோகப்படுத்தி அதனால் தாய் தந்தையர்கிட்டேருந்து குழந்தையை பிரித்து தன் பக்கம் வசப்படுத்திட்டு அந்த மாதிரியான காரியங்களெல்லாம் இன்வால்வ் ஆகிறாங்க. சமீபத்தில் ஒரு லேடி வந்து எனக்கு திருப்பூர்லேருந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க, சிங்கப்பூர்லேருந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, கஷ்டப்பட்டு குழந்தையிலேருந்து வளர்த்து ஆளாக்கி இருந்த குழந்தை ஆல் ஆஃப் அ சடன் பெற்றவங்களை விட்டு வளர்த்தவங்களை விட்டு வேற யார் பின்னாடியோ போகிறது. அப்போது என்ன காரணம் அப்படின்னாக்கா, சாமி இந்த மாதிரி ஏதோ வசியம் பண்ணிட்டாங்க சாமி, அதனால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க சாமி அப்படின்னாங்க. அப்போது இந்த மாதிரி யாருக்காவது ஆயிருந்தது அப்படின்னா, அதாவது நான் ஏற்கனவே சொன்ன 9 நிலைகள் இருக்குது வாமாச்சாரத்தில், யந்திரத்தை வச்சு பிரயோகம் பண்ணுறது, மந்திரத்தை வச்சு பிரயோகம் பண்ணுறது, தந்திரத்தில் வச்சு பிரயோகம் பண்ணுறது, யந்திரா மந்த்ரா தந்திரா வசீகரணா வித்வேஷனா உச்சாரணா ஸ்தம்பனா மோகனா மாறணா. அந்த வசீகரணம் அப்படிங்கிறது ஸ்திரீ வசியம் புருஷ வசியம் அப்படிங்கிறது இருக்குது. அதை சில மூலிகைகள் வச்சு ஒரு சில பிரயோகத்தை பண்ணி சாப்பிட்ற சாப்பாட்டிலையோ வேறு ஏதாவது மூலியமாக கொடுத்தாக்க ஒரு ஆண் பெண் பின்னாடியோ இல்லை ஒரு பெண் ஆண் பின்னாடியோ வருவான் அப்படிங்கிறது சாஸ்திரம். இது எப்படி பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இது எனக்கு தெரியாது. ஏன்னா இதற்கு இதை பண்ணுறதுக்குன்னு சில கும்பல்கள் தெரியுது. எனக்கு இதிலேருந்து எப்படி ஒருத்தர் நிவர்த்தி பண்ணுறதுங்கிறத கேளுங்க, அதை நான் சொல்கிறேன். ஓகே, இப்போது இந்த மாதிரி பிரயோகங்கள் ஏதாவது ஆயிருந்தது அப்படின்னா ஒருத்தர் எப்படி அதுலேருந்து வெளியில் எடுக்கணும் அப்படின்னா, இந்த அத்தர்வண வக்ரதுண்ட கணபதியை பிரார்த்தனை பண்ணி இத்தனை ஆவர்த்தி ஜபம்னு இருக்குது, அதை கணக்கு பிரகாரம் பண்ணி இந்த ஹோமத்தை பண்ணும் பொழுது உறுதியாக நிவர்த்தி கிடைக்கும். ஓகே, ஏன்னா மந்திரமே அப்படி, அத்தர்வண வேதத்தில் இந்த கணேச மந்திரம் வந்து ரொம்ப ரொம்ப உன்னதமானது. நீங்கள் கூகுளில் கூட சர்ச் பண்ணி பாருங்கள், இவரை பற்றி விஷயம் தெரியாது. ஏன்னா இந்த மாதிரி புத்தி ஸ்தம்பித்து 16 விதமான ஸ்தம்பனங்கள் உண்டு. எப்படி, பஞ்சபூத ஸ்தம்பனம், ஆத்மஸ்தம்பனம், தேகஸ்தம்பனம், புத்தி ஸ்தம்பனம், இச்சாஸ்தம்பனம், அந்த மாதிரி 16 விதமான ஸ்தம்பனங்கள் உண்டு. அந்த மாதிரி ஒருத்தர் எப்போ ஸ்தம்பிக்கிறா, ஒருத்தருடைய புத்தியை ஸ்தம்பித்து தன் பக்கம் வசப்படுத்தி வச்சுப்பான். அந்த மாதிரி வசப்படுத்தி வச்சா பெத்தவாளாக எதுவுமே கண்ணுக்கு தெரியாது, நில்லுனா நிற்கணும், உட்காருனா உட்காரணும். அந்த மாதிரி பண்ணி வச்சு அவளுடைய புத்தியை வந்து யோசிக்க விடாமல், அதுக்கு தான் ஆக்கல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் அப்படின்வாங்க. இந்த மறைத்தல் அப்படிங்கிறது கண் முன்னாடியே எல்லாம் இருக்கும், ஆனால் எதுவுமே கண்ணுக்கு தெரியாது. புரியறதா சொல்கிறது, எல்லாமே கண் முன்னாடி இருக்கும் ஆனால் எதுவுமே கண்ணுக்கு எட்டாது, கை கெட்டாது. அப்படிப்பட்ட விஷயங்கள் நிறைய பண்ணுவான் இந்த மாதிரி பிரயோகம் பண்ணுறவாலாம். அந்த மாதிரி ஏதாவது ஆயிருந்தது அப்படின்னா இந்த அத்தர்வண வக்ரதுண்ட கணபதியை பிரார்த்தனை பண்ணிட்டு வேறு சில இதெல்லாம் முடிஞ்சவா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும்னா வேறு சில ஹோமங்கள்லாம் இருக்குது, அதை பண்ணலாம். இப்போது ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்க இன்னும் ரொம்ப கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி புரிகிற மாதிரி சொல்கிறான். சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க பெத்தவாலாம் விட்டுருவா, சின்ன வயசுலேருந்து பெத்தவா கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி எல்லாம் பண்ணியிருப்பாங்க, ஆனால் பெத்தவா பண்ணுற இதுவும் எல்லாமே மறந்து போயிடும் அந்த நேரத்தில், வேற யாரோ பெரிய ஆளாக தோணிடும். கல்யாணங்கிறது ஒருவருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அதை நாம் வந்து சரி தப்புன்னு சொல்லப்படாது.
ஆனால் ஒரு முறை இருக்கு இல்லையா, அந்த இதெல்லாம் இது பண்ணி தானே எல்லாம் முடிவு எடுத்து பண்ணால் அது வந்து பெற்றவங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு வருத்தமும் வேதனையும் தரும். ஸ்டில் அது இண்டிவிஜுவல் சாய்ஸ், நான் இல்லைன்னு சொல்லலை. ஓகே, ஆனால் சில பேர் என்ன பண்ணுறாங்க, அமைதிப்படையில் சத்யராஜ் ஒரு வேலை பண்ணுவார், அந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த மாதிரி சூழ்ச்சி பண்ணி ஒரு பொண்ணை அடையணுங்கிறதுக்காக பண்ணுற வேலை. அதைத்தான் நான் சொல்கிறேன், சூழ்ச்சி பண்ணி ஒரு பொண்ணை வந்து ஒரு தகாத ஒரு இதுக்காக அழைக்கிறது அது எவ்விதத்துலேயும் நியாயம் கிடையாது. இட் இஸ் கோயிங் அகெயின்ஸ்ட் த ஃப்ரீ வில் ஆஃப் த பர்சன். அந்த மாதிரி வேலை பண்ணுறவா, பண்ணியிருக்கிறவா, பெற்றவாலாம் மறந்துடுவா, எல்லாம் மறந்து போயிடும், அந்த பையனே கதின்னு இருக்கும். நினைவுக்கு வரும்பொழுது இட் இஸ் டூ லேட். ஏன்னா சில பேர் சொத்துக்காக பண்ணலாம், என்ன மோட்டிவேஷன் தெரியாது. கேஸ் டு கேஸ் பேசிஸில் இதை வந்து தெரியும், அந்த மாதிரி ஏதாவது நடந்திருந்தது அப்படின்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்க. அத்தரவண வக்கரதுண்ட கணபதி மந்திரத்தை வச்சு இதை சரி பண்ண முடியும். இந்த இதை பண்ணால் கண்டிப்பாக நிறைய பேருக்கு நல்லது நடந்திருக்கு, சாஸ்திரம் சொல்கிற விஷயம். ஸோ உங்கள் குடும்பத்தில் யாராவது சொல்லிக்காமல் குளிக்காமல் யார் பின்னாடியே போயாச்சு அப்படின்னாக்க, வழி தவறி போயாச்சு அப்படின்னாலும் கூட நம்ம பக்கம் வழி கெடுத்துன்னு வர முடியும். இது நடந்திருக்கு, நிறைய பேருக்கு இதை ஹெல்ப் பண்ணியிருக்கோம், இது மூலியமாக அவளை வெளியில் எடுத்துருக்கோம். ஸோ உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச சொந்த பந்தங்களில் உங்களுடைய நட்புணர்வுகள் நட்பு வட்டாரங்களில் யாருக்காவது இந்த மாதிரி ஆயிருந்தோம்னா தயவு செஞ்சு எங்களை தொடர்பு கொள்ளுங்க. என்ன பண்ணணுங்கிறத அலசி ஆராய்ஞ்சு இதற்குரிய பரிகாரத்தை நம்ம வந்து சொல்கிறோம். எல்லாம் மோகமாக இருங்க, சௌக்கியமாக இருங்க, க்ஷேமமாக இருங்க. பரிபூர்ண ஆசீர்வாதம். ஜெய் ஜெயசங்கர், ஹரஹர சங்கர.